வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்தான் பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல் ஐகான் கொடுத்துருங்க. தினசரி ராசிகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 8/9/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, சார்பெரு வருடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி. இந்த தினத்திலே பிறந்தநாள் கடன் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மனநாள் கடன் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அற்புதமான நாள், சித்தயோகம் கூடிய நாள், கார்த்திகை விரதம். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் காலையிலே பூங்கோயில் சப்பரம், இரவிலே தங்க முத்துக்கடா வாகனத்திலே அம்பாள் வெள்ளி வாகனத்திலும் பவனி. பழனி ஸ்ரீ ஆண்டவர் புறப்பாடு. இன்றைக்கு மழை பெய்ய வாய்ப்பு உண்டாம். செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு 8ஆம் தேதி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:45 முதல் 8:45 வரைக்கும் இருக்கு. கௌரி நள்ளிரவு காலை 10:30 முதல் 11:30 வரைக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை ராகு காலம் பார்த்தீங்கன்னா மாலை 3:00 முதல் 4:30 வரைக்கும். செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி பலம் பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளே, காரிய வெற்றி கைகூடும். அடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள். எத்தனை தடங்கள் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும் வெற்றி பெற்று காட்டுவீர்கள். உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். பெண்கள் வெளியிலே கவனமாக பேசவும் கவனமாக பழகவும். காரி வெற்றி கைகூட கணபதி வழிபாடு செய்து வரவும். ஆண்பான ரிஷபராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும். தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் கூடும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். இயல் இசை நாடகத்துறையினர் ஏற்றங்களை பெறலாம். சீமா துறையினர் சின்னத்திரை வண்ணத்திரை கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். கடல் கடந்த வாய்ப்புகள் ஒரு சிலர் கிடைக்கலாம். போட்டி பொறாமை குறையப் போகிறது. நட்பு வழியிலே நன்மைகள் கிடைக்க காத்திருக்கிறது. சமுதாயத்திலே மதிப்பு மரியாதையும் கூடும். சிறந்த வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். ஆண்பான மிதுனராசினிகளே, போட்டி பொறாமை கூடத்தான் செய்யும், சமாளித்து விடுவீர்கள். மறைமதிப்புகள் கூடத்தான் செய்யும், சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். என்னதான் இருந்தாலும் வெற்றி என்பது உங்களுக்குத்தான். காலையிலே கவலை, மாலையிலே மகிழ்ச்சியின் வகையில் முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். மனக்குழப்பங்கள் மன போராட்டங்கள் ஏற்படலாம். நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். அமைதியை கடைபிடியுங்கள். கோபத்தை விட்டுவிடுங்கள். பிள்ளைகளாக ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். பெற்றோருடைய ஆதரவு கண்டிப்பாக கூட காத்திருக்கிறது. சகோதர சிறுவர்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம். வழக்குகள் சாதகமாகும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான கடகராசினிகளே, ஆர்வம் கூடும். தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. எந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்வீர்கள்? ஏனென்றால் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துவீர்கள். காரிய வெற்றி கைகூடும். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே, காசோலை வகையிலே, கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. பணம் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் எண்ணும் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். பெண்களால் யோகம் கூடும். ஒரு சிலருக்கு தக்க சமயத்திலே மகளிர் வழியிலே உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல் சாத்தியமாகும். தொலைபேசியில் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். கவனமாக கையாளவும். அன்பான சிம்மராசினிகளே, மேன்மைகள் பலப்படும் புலப்படும். உங்கள் சிந்தனை வளம் கூடும். சிந்தனை செயல்வேகம் கூட்டும். மாணவ செல்வங்கள் படிப்பில் கூடுதல் ஆர்வம் காட்ட வேண்டும். ஒரு சிறு கணிதம் சம்பந்தப்பட்ட வகையில் ஆங்கில வகையில் பிரச்சனை ஏற்படலாம். அனுசரித்து புரிந்து படித்துக் கொள்ளவும். சகனமிடம் பார்த்து பழகவும். போட்டி பொறாமை வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். காதல் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். கவனமாக செயல்படவும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் ஆர்வம் கூடும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல லாபம் கிடைக்கும். ஆண்பான கன்னிராசினிகளே, மனதிலே பயம் கூடும். ஒருவித எரிச்சல் ஏற்படலாம், உறுத்தல் ஏற்படலாம். பிரச்சனை வருவதோடு தெரிந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். காரி வெட்டி கைகூடும். அவசரப்பட வேண்டாம். காரியங்களை நிதானமாக செய்யவும். ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி உங்களுக்குத்தான். பெற்றோர் வழியிலே இதுவரை இந்த மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. சகோதர உறவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சகல் நன்மையும் கூட்ட காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். அன்பான துளராசினிகளே, இன்பமான சொல் உருவாகும். நினைத்த காரியங்களை விருப்பப்பட்ட காரியங்கள் சிறப்பாக செய்வீர்கள். தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் கூட காத்திருக்கிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் அமையலாம். கூட்டத்தில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சீராகும். பொதுவாக சில பேருக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்களை தேடி வர காத்திருக்கிறார்கள். எனவே வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும். நீங்கள்தான் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். அரிசி மற்றும் நவதான வியர்கள் முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான விருச்சிக ராசினியர்களே, நன்மைகள் பலப்படும் புலப்படும்.
எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். உங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறது. உங்களை சுற்றி போட சொல்லுங்கள். பொறாமை நிறைய இருக்கிறது, போட்டி இருக்கிறது. எனவே அனுசரித்து செல்ல வேண்டும். கலைத்துறையினர் ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். சங்கம் போன்ற பிரச்சனைகளே பொதுவாக கூட்டங்களிலே அமைதியாக பேசவும், அவசரப்பட வேண்டாம். அடுத்தவர் பேச்சை கேட்டு வாங்கி கொண்டு பேசவும். மாணவ செல்வங்கள், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சக மாணவரிடம் பாசத்தோடு பழகுங்கள். பெற்றோர் பேச்சுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆசிரியர் பெறும் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். உடல்நிலை தேரும். அரசியல் ஆர்வம் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. கால வாய்ப்புகள் சுமார் தான். தகவல்கள் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. மன உளைச்சல் வராமல் பார்த்து கொள்ளவும். அன்பான தனுசுராசினிகளே, நிம்மதி கூடும், நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். என்றைக்கோ வேண்டிய பாக்கி இன்றைக்கு வர காத்திருக்கிறது. பழைய வாடிக்கையாளர் விட்டு விடாதீர்கள். கோவப்பட வேண்டாம், அனுசரித்து பேசவும். புதிய வாடிக்கையாளரும் அனுசரித்து கொண்டு செல்லவும். யாரிடம் கோவப்பட்டு கொள்ள வேண்டாம். எந்த காரியத்தை செய்தாலும் பொறுப்போடும் புனிதத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். தங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பு மரியாதை கிடைக்க காத்திருக்கிறது. முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான மகர ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். உங்களை பார்த்து எல்லோரும் பாராட்டுவார்கள், பொறாமைப்படுவார்கள். சில பேருக்கு கண் திருஷ்டி அதிகமாக வர காத்திருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். சளி போன்ற தொந்தரவு ஏற்படலாம். சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். குறிப்பாக உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. யாருக்கும் ஜாமீன் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அன்பான கும்பராசினிகளே, பெருமைகள் பலப்படும் புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையில் மகிழ்ச்சியின் வகையிலே முன்னேற்றம் மாறி மாறி அமையலாம். வருத்தப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். சிறப்பான முன்னேற்றம் பெற காத்திருக்கிறீர்கள். வியாபார வாய்ப்புகள் காலையை விட சாயந்தரத்திலே மாலையிலே சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உணவுப் பொருள் விற்பனை செய்வோர், உணவகம் நடத்துவோர், உணவுப் பொருட்கள் தயாரிப்போர் சிறந்த முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான மீன ராசினிகளே, கடன் தீர்வுக்கு வர காத்திருக்கிறது. சில பேர் ஒன்படியாக உண்டு கடன் கொடுக்க வருவார்கள். கடன் வாங்கிவிட வேண்டாம். பழைய கடன்களை மட்டும் அடைக்க பாருங்கள். அவசரப்பட்டு வாங்கி தேவையெல்லாம் இழுத்துக்கொள்ள வேண்டாம். காரி வெற்றி கைகூடும். எந்த செயலையும் சிறப்பாக செய்வீர்கள். கோவில் உற்சவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே தலையிட்டு பொறுப்பேற்றுக் கொள்வீர்கள். சிறப்பாக நடத்தியும் காட்டுவீர்கள். ஊர் பொது காரியங்களை தள்ளிடுவீர்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும். கூட்டணி முயற்சிகள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள், நல்ல முன்னேற்றம் பெறலாம். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். தகவல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தங்க வழி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். அன்பான நேர்களை, உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ராசின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக தெற்கு முகமாக ஏறுமாறும் மாடிப்படிகளை அமைக்கலாம். பொதுவாக தெற்கு முகமாக ஏறுமாறும் மாடிப்படிகளை அமைக்கலாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம், வணக்கம்.